இந்த வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் குரு, கேது, செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், சனி, கும்ப ராசியில் சூரியன், புதன், மேஷ ராசியில் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை. இந்த வாரம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும், கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும். எதிரிகள் உங்களிடம் பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி வசதி வாய்ப்புகளுக்கு குறைவுகள் இருக்காது. உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர்கள் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அவருடன் மனக்கசப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. தந்தையை அனுசரித்து செல்வது நல்லது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். தாய்மாமன் வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும். பற்றுவரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள். படப்பிடிப்பு தொடர்பாக வெளிமாநில வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நேரலாம். மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நண்பர்களுடன் பழகுவதில் மிகவும் கவனம் தேவை. சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் வாரமாக இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கத்தினரால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் அகலும். புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை சேர்க்கும் விதம் பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். உடன்பிறப்புகள் உங்களின் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். குரு மங்கள யோகம் இருப்பதால் சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வெளிநாடு யோகம் பற்றி சிந்தித்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உயர் பதவிகளும் விருதுகளும் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. கடகராசி அன்பர்களே, எதிலும் வெற்றியே கிடைக்கும் வாரம். எதிரிகள் பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வாரப்பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமண முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும்.
அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சில தடைகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாரப்பிற்பகுதியில் எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனத்துடன் இருங்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சரியாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மாத முற்பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் வார பிற்பகுதியில் வாய்ப்புகள் கிடைப்பதில் சிரமம் இருக்காது. சக கலைஞர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் மிக சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆனால் சக மாணவர்களிடம் கவனமாக பழகவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். மனதளவில் நினைத்த சில காரியங்கள் மலமலவென்று நடந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். பெற்றோர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இருப்பினும் வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதால் கோபத்தின் காரணமாக சில சமயங்களில் பிரச்சனைகள் உருவாகலாம். கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் குடும்ப அமைதி கூடும். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வாரத்தின் மையப்பகுதியில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பிள்ளைகளின் வேலை சம்பந்தமான பணிபுரியும் இடத்தில் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும்.